நாடு தழுவிய ஊரடங்கு இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் கொரோனா தொற்றால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றாலும் ஜூன் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் ஹோட்டல்களுக்கு படிப்படியாக அனுமதி அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக நாடு தழுவிய ஊரடங்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது முதலில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரையும் தொடர்ந்து மே மூன்றாம் தேதி வரையும் பின்னர் மே பதினேழாம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டு நான்காம் கட்டமாக இன்று வரை நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் தொற்று பரவல் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் ஐந்தாம் கட்ட ஊரடங்கை மத்திய அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு காலத்திலும் மேலும் பல தளர்வுகளுக்கு அனுமதி அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாகவும் இதர பகுதிகளில் பல்வேறு நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் வகையில் விரிவான தளர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து அவற்றை வரையறை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது நோய் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகள் கண்டிப்பான முறையில் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய நடவடிக்கைகள் மட்டுமே அனுமதிக்கப்படலாம் மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலங்களுக்கு உள்ளேயும் மக்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு இல்லை இமெயில் தனியாக அனுமதி பெற தேவையில்லை மாநிலங்களில் உள்ள தொற்று பாதிப்பு அடிப்படையிலும் பொது சுகாதாரத்தை பராமரிக்கவும் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உண்டு அதற்கான அறிவிப்பை சம்பந்தப்பட்ட அரசுகள் வெளியிட வேண்டும் மேலும் உரிய வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இரவு ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை அறிவிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு இனி இரவு ஒன்பது மணி முதல் காலை ஐந்து மணி வரை என தளர்த்தப்படுகிறது இந்த நேரத்தில் மக்கள் அவசியமின்றி வெளியில் நடமாட அனுமதி இல்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பயணிகள் ரயில் போக்குவரத்து சிறப்பு ரயில்கள் உள்நாட்டு விமான சேவை இந்தியர்களை மீட்டு வருவதற்காக இயக்கப்படும் வெளிநாட்டு விமான கப்பல் போக்குவரத்து தடையின்றி தொடரும் திருமணம் துக்க நிகழ்ச்சிகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் உணவகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு முதல் அனுமதி அளிக்கப்படும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது தொற்று பரவலை தடுப்பது உள்ளிட்ட அந்த இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் இதர அமைச்சகங்களுடன் ஆலோசனை நடத்தி வெளியிடும் பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடன் கலந்து ஆலோசனை செய்து ஜூலை மாதத்தில் முடிவெடுக்கப்படும் பெற்றோர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டு மாநில அரசுகள் ஆலோசனை நடத்தி கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் மத்திய அரசு சுகாதார அமைச்சகம் வெளியிடும் என்று உள்துறை அமைச்சக குறிப்பு தெரிவிக்கிறது பொது இடங்கள் மற்றும் பணிபுரியும் அலுவலகங்களுக்கான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் உமிழ்ந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமண நிகழ்ச்சிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் இறுதிச் சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளில் இருபது பேர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொது இடங்களில் மது அருந்துவதோ பான் குட்கா மற்றும் புகையிலையை உபயோக கண்டிப்பாக தடை செய்யப்படுகிறது வீடுகளிலிருந்து பணிபுரியும் சாத்திய கூறுகள் இருந்தால் பணியாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பொது இடங்களில் உடல் வெப்ப பரிசோதனை கைகளை கழுவுதல் மற்றும் கிருமிநாசினி திரவம் ஆகியவை நுழைவு வாயில்களில் வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகங்களில் பணியாளர்களுக்கு இடையே சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது